ஹலோ வியூவர்ஸ், ஓணம்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது ஓணம் சத்யா தான். அந்த ஓணம் சத்யாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சு போவாங்க. ஓணம் சத்யாவில் இருக்க ஒரு முக்கியமான டிஷ் அவியல். இந்த அவியலில் அதிக காய்கறிகள் இருக்கும். இது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜியை கொடுக்கும். அண்ட் ஓணம் சத்யா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆயில் அண்ட் கீ ரொம்ப கம்மியான லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது உங்களோட ஃபேட் லெவலை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலாக வைக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற பயிர் அண்ட் பருப்பு வகைகள் ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓணம் சத்யாவில் ஸ்வீட் செய்யறதுக்காக பயன்படுத்துகிற நேச்சுரலான வெள்ளமில் மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். இந்த மெக்னீசியம் உங்களோட போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் இதில் இருக்க காய்கறிகள் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது. ஸோ இது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும் எனர்ஜியும் அதிகமாகவே கொடுக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற மோர் அண்ட் தேங்காய் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுற தயிர் ஒரு ப்ரோபயோட்டிக்காக செயல்பட்டு உங்களோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஹோல் பார்க்கும்போது ஓணம் சத்யா ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். ஸோ நீங்களும் ஹெல்த்தியான ஓணம் சத்யாவை சாப்பிட்டு ஓணமாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. விஷ் யூ அ வெரி ஹாப்பியஸ்ட் ஓணம்.